வெல்கம் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல புக்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் இருக்க நியூரான்ஸ் வந்து இந்த உலகத்தையே சுற்றி வரக்கூடிய அளவில் இருக்காங்க. சில சமயம் இது வந்து இப்போ கண்ணுக்கு அந்த ஒரு நரம்பு போகுது அப்படின்னா சுற்றி வளைச்சி கூட போகிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கான். அது ஏன்னு இப்போ கூட வந்து சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஏன் அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான விஷயம் இன்னும் நிறையா உள்ளதுதான் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவும் தெளிவாகவும் இந்த மாதிரி புக்கிலலாம் ஈஸியாக நம்மளுக்கு வந்து காட்டியிருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்கே புரிகிற அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி படிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய ஒரு ஃப்ளாப் ஃப்ளாப்பாக இருக்கனால இதில் இதுக்குள்ளே என்ன இப்போ நம்ம டைரெக்டாக சொல்லி கொடுத்தோன்னா மசில்ஸ் இருக்குது, ஸ்கெலிட்டான்ஸ் இருக்குது, அப்படி தான் நம்ம சொல்லி கொடுப்போம். இப்போ இவங்க ஸ்கின்னிலேருந்து ஆரம்பித்து ஸ்கின்குள்ளே மசில்ஸ் இருக்குது, மசில்ஸ்குள்ளே ஸ்கெலிட்டன், ஸ்கெலிட்டனுக்குள்ளே ஆர்கன், நியூரான்ஸ், நர்வ் சிஸ்டம்ஸ், அந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் எல்லாமே இருக்குங்கிறத இந்த ஃப்ளாப் மூலமா அவங்க ஈஸியாகவே நீங்கள் படிக்கக்கூட இல்லாமல் இந்த மாதிரி பிக்சர்ஸ் மூலமா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. நம்மளோட எல்லாருமே என்ன நம்ம தப்பாக இது வரைக்கும் நம்ம நினச்சிட்ருப்போம் அப்படின்னா 10% பிரெயின் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எல்லோரும் அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிருப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் மூளை வந்து நம்மளுக்கு பார்க்கக்கூடிய சக்தியை வந்து கொடுக்கும். அதுதான் 10%. இப்போ கண்ணுக்கு பார்க்கக்கூடிய 10% கொடுத்துச்சு அப்படின்னா காலுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி பிரித்து பிரித்து கொடுக்கும். அப்படி தான் இப்போ முழுசும் ஒரே இடத்துக்கு அது வந்து கொடுக்கறது இல்லை. அதுதான் இந்த 10%. இப்போ மொத்தமாகவே அது வந்து இதுக்கு 10, அதுக்கு 10, எல்லாத்துக்குமே 10%னு சொல்லி 100% பிரெயினும் அதை ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப சூடாக ஆயிரும். அதனால தான் குறைஞ்ச ஒரு 10% எனர்ஜியை கொடுக்குது அது. மீதி உள்ள எல்லாமே இப்போ தேவையில்லாமல் இருக்கும்ல, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம பேச மாட்டோம்னா அந்த பேசாத இதோட தான் ஆஃப் பண்ணி வச்சிடும். இப்போ நம்ம எழுதிக்கிட்டு தான் இருக்கோம், நம்ம வந்து கேட்கலை அப்படின்னா கேட்குறதுக்கு உண்டானது வந்து இது சில இது ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அது கேட்குறது வந்து ஆக்டிவேட்லேயே வச்சுருக்காது அது. அதுதான் இப்போ 10% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்காக இது இருக்குதுங்க. நிஜமாலுமே இது திரும்ப திரும்ப, ஏன்னா இப்போ பாட்ரி ட்ரைனிங்லாம் நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருப்போம், எப்படி அவங்க பாத்ரூம் எப்படி உருவாகுது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அருமையான டெக்னாலஜியால் கூட கண்டுபிடிக்க முடியாதது வந்து நம்மளோட பாடி தாங்க. ஏன்னா எந்த ஒரு டெக்னாலஜியும் சாப்பாடை வந்து பாத்ரூமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டானது எதுவுமே நம்ம வரவே இல்லை, அது நம்ம பாடி தான். நீங்கள் ஒரு எந்த மாதிரியான சாப்பாடு போட்டாலும் அது பாத்ரூமாக அது வெளியில் வருது இல்லையா டாய்லெட்டாக, அதெல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈஸியாக அந்த பிக்சர் மூலியமாகவே காட்டலாம். எப்படி ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் வழியாக போகுது, என்னென்ன செயல்படுத்துது, அது எந்த விதமான ஒரு திரவம் வந்து அது போட்டு மஞ்சள் நிறத்தில் மாற்றுது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ஈஸி ஈஸியான உங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டுதுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த புக்கு வாங்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரிவ்யூ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நான் என்னென்ன புக்ஸ்லாம் ஃபஸ்ட்டே வாங்கிட்டு, ஏன்னா அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அவங்க எவ்வளோ பெரிய கிளாஸ் போய் நான் கூட அது இன்னும் தெரிஞ்சுக்கிறோம் அளவுக்கு நம்ம அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குதுன்னா அது இப்போயே குழந்தைங்களுக்கு வாங்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். அதுக்கு தான் நான் ஒவ்வொரு புக்ஸாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.